முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், எஸ் எஸ் பாலாஜி, பனையூர் பாபு, ஆளுர் ஷானவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கை அறிவிக்க வேண்டும் என்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை தமிழகத்தில் இல்லை என்கின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 34 அமைச்சர்களுடன் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நான் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் முதலில் எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான சவாலாக கொரோனா நெருக்கடி அமைந்திருக்கிறது. இந்த கொரோனா நெருக்கடியிலிருந்து மக்களை பாதுகாப்பது அவருக்கான ஒரு கடமை சவால். அதற்கு மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். உடனடியாக ஊரடங்கை அறிவிக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஊரடங்கை அறிவிக்க வேண்டும். உயிர்காக்கும் மருந்து ரெம்டெசிவிர் போன்றவற்றை தட்டுப்பாடின்றி கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும். ஆக்சிஜன் பற்றாக்குறை தமிழகத்தில் இல்லை என்கிற நிலையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகச் சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்றும் மக்களின் குரலை எதிரொலிப்பார்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்தார். முதன்முறையாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இடம்பெறுகிறோம். 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகச் சிறப்பாக பணியாற்றுவார்கள், மக்களின் குரலை எதிரொலிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் அவரது தலைமையில் பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரைரவிக்குமார் வாழ்த்துக்களை தெரிவித்தாா்.